சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே சீக்ரெட் ஃபோன் காலால் ரகசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமியை தீர்த்து கட்ட பிளான் வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத முழுமையாக பார்த்துடலாம் சீக்ரெட் ஃபோன் கால் ரகசிய பேச்சு அதிமுக கூட்டணியை உடைக்கப் போவதாக ஒரு மிகப்பெரிய பிளான் ஒன்று தொடங்கியிருக்கு அதாவது சென்னையில் அதிமுகவின் கூட்டணியை உடைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அனன் ஓ பன்னீர்செல்வம் புதுனிய புதிய கூட்டணி கணக்குகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அதிமுக பாஜக மோதல் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து முறிஞ்சிருச்சு ஏற்கனவே இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் இனிமே பாஜகவுடன் வந்து கூட்டணி கிடையாது அதே போல் பாஜக கூட்டணி என்பது இனி நடக்கவே நடக்காது அந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க போகிற லோக்சபா தேர்தலில் கூட அவர்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் ஆண்டு வரப்போகிற சட்டசபை தேர்தலையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்கள் கூட்டணி வந்து ஒட்டு வந்து முறிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் அதே போல் இஸ்லாமியர்களே நீங்கள் எதிர்பார்த்தது போலவே இந்த கூட்டணி முறிஞ்சிருச்சு இந்த கூட்டணியை நாங்கள் முறிக்கலை எங்கள் தொண்டர்கள் தான் முறித்திருக்காங்க இந்த கூட்டணி முறிப்பது காரணமே எங்கள் தொண்டர்களோட கோரிக்கை தான் அவர்களோட ஆசையை நிறைவேற்றது தான் என்னை மாதிரி ஒரு முக்கிய தலைவர்களுக்கு ஒரு பெருமிதமாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கூறியிருக்கார் அதே போல் பார்த்திங்கன்னா புதிய கூட்டணி அதாவது அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிடிவி தினகருடன் சேர்ந்து அமமுக கட்சி ஒன்றை ஆரம்பித்துள்ளார் அதில் புதிய கூட்டணியை வந்து பலப்படுத்துவதற்காக பாஜக மற்றும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து இந்த கூட்டணியில் வந்து இணைக்கப் போவதாக ஒரு ரகசிய ஃபோன் கால் வந்து பேசியிருக்காங்க இந்த ஃபோன் காலில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அண்ணன் திருமாவளன் தான் விடுதலை சிறுத்தை கட்சிகளின் திருமாவளன் வந்து காய்ச்சல் காரணமாக வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருந்திருக்காரு ஸோ விடுதலை கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் வந்து அரசியல் கட்சி தலைவர் வந்து தொடர்ந்து ஃபோன் கால் மூலமாக நலம் விசாரிச்சுட்டே இருந்திருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஓ பன்னீர்செல்வமும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஃபோன் கால் செஞ்சு சில ரகசியமாக வந்து ஒரு சீக்ரெட் விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க அதே போல் அவருடைய நலத்தையும் விசாரித்துவிட்டு விட்டு எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து அதிரடியாக தூக்க வேண்டும் அதே போல் நாம் கூட்டணி கட்சி இணைத்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து தூக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இந்த ஃபோன் காலில் வந்து சில ரகசிய மீட்டிங்களை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறது தான் வந்து கூறப்படுது அதே போல் நம்முடன் இணைவதற்காக திமுகவுடன் காங்கிரஸ் இணைந்தது போல நம்முடன் பாஜக இணை இணையப்போவதாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் வந்து தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து லோக்சபா தேர்தலில் நிற்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகள் எதுவுமே இல்லாத இந்த நிலையில எப்படி ஜெயிப்பாரு அப்படின்றத ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது தேமு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருப்பு இருந்தபோதே கூட்டணி கட்சியை பலப்படுத்துவதற்கு நாம் கூட்டணி வைத்துக்கொள்வோம் என்று கூறவில்லை ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மனைவியிடம் சென்று நாம் கூட்டணி கட்சி வைப்போம் என்று அவதூறு ஒரு பேச்சு ஒன்று பேசியிருக்கிறாரு கண்டிப்பாக வந்து இது தேமுதிகவுடைய ஆண்மகன் இல்லாத ஒரு வீட்டில் எடப்பாடி பழனிசாமி நுழைந்தது மிக மிக தவறு அப்படின்ற மாதிரி தான் அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டிருக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஒரு கேவலப்பட்ட ஆள் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்மகன் இல்லை என்று தெரிந்தும் கூட நீங்கள் அந்த வீட்டில் நுழையலாமா தவறு செய்தீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதனால் உங்களை அதிமுகவிலிருந்து ரகசியமாக நீக்குவதற்கான அதிரடி பிளான் ஒன்றை வந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் வந்து தற்போது பேசப்பட்டிருக்கு ஸோ வாங்க இதை பற்றி அடுத்த கணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்